வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வின்டர் சீசனில் நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எந்தெந்த ஃபுட்லேருந்து எடுத்துக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ தட் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ப்ரோட்டீன் ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட். இது நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்ப எசென்ஷியலான ஒன்றுன்னு சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள், தசைகள், திசுக்களை ஆரோக்கியமாக செயல்படுத்துறதுக்கும் அதை கட்டமைக்கவும் உதவியாக இருக்குது. தட் இஸ் நம்ம உடம்புடைய ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனை ப்ரோட்டீன் தான் செயல்படுத்துது. இது பல வகை அமினோ அமிலங்களின் கூட்டு சேர்க்கையால் உருவானது. இந்த அமினோ அமிலங்கள் நம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் முக்கிய செல்லான டி செல்ஸ், பி செல்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நம்ம உடம்புக்குள்ள மைக்ரோப்ஸ் இல்லை ஜெர்ம்ஸ் வராமல் ஒரு பேரியரா செயல்படுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. நேச்சுராகவே ப்ரோட்டீன்ல ஹீலிங் ப்ராப்பர்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே காயங்களை ஆற்றும் தன்மை கொண்டது. நம்ம உணவுல புரதம் உட்கொள்வதனால நமக்கு செல் டேமேஜை சரி செய்யவும் புதிய செல்லை உற்பத்தி பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி ஏற்பட்டால் நோய் தொற்றுகள், உடல் சோர்வு, செயல்திறன் குறைவு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால ப்ரோட்டீனை வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கான ஒரு சிறந்த ஊட்டச்சத்துன்னு சொல்லலாம். இந்த வின்டர் சீசன்ல இந்த ப்ரோட்டீனால அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரோட்டீன்ல அதிக அளவில் நம்ம உடம்புக்கு வெப்பத்தை கொடுக்கற தன்மை இருக்கிறதுனால நம்ம பாடியோட மெட்டபாலிச பூஸ்ட் பண்ணி ஹீட்டை ஜெனரேட் பண்ணி நம்மளை வார்மா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த வின்டர் சீசனுக்கு பெஸ்டான ப்ரோட்டீன் சோர்சஸ் என்னென்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்டாக நம்ம பார்க்க போகிறது மீன்கள். ஆரோக்கியமான அசைவ உணவு என்றால் அதில் மீனிற்கு முதலிடம் உண்டு. இதில் உயர்தரமான புரதமும் மற்றும் நல்ல கொழுப்பும் அதிகமாக இருக்குது. மீன்களை உணவாக சாப்பிட்டதுக்கு அப்புறமா குறைந்த நேரத்தில் எளிதில் ஜீரணமாகி இரத்தத்தில் கலந்து நம் உடம்புக்கு தேவையான சத்துக்களை அது தந்து விடுகிறது. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், வைட்டமின் டி, வைட்டமின் B12, அயன், கால்சியம், மெக்னீஷியம், அயோடின் போன்ற பல நியூட்ரியன்ஸ் அதிக அளவில் நிறைந்துள்ளது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நமது நுரையீரலை தொற்றிலிருந்து பாதுகாக்கிறது. மேலும் ஆஸ்துமாவினால் பாதிக்கப்பட்டோர் மீனை உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் ஆஸ்துமாவின் தாக்கத்தை குறைக்கலாம். கூடவே குளிர்காலத்தில் வரும் சளி மற்றும் காய்ச்சல் வராமல் தடுக்க முடியும். மீனில் வைட்டமின் டி இருக்கிறதுனால நாம் உண்ணும் உணவில் இருக்கிற கால்சியத்தை அப்சர்வ் பண்ணி நம் எலும்பு உறுதிக்கும் வளர்ச்சிக்கும் பயனாக இருக்கிறது. ஸோ இந்த வின்டர் சீசன்ல ஃபேட்டி ஃபிஷ்ன்னு சொல்ற சால்மன், மத்தி, கெண்டை, சூரை போன்ற மீன்களை நாம் உணவில் கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது முட்டை. இந்த முட்டையை நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா எசென்ஷியல் நியூட்ரியன்ஸுமே இந்த முட்டையில் இருக்குது. தினமும் ஒரு முட்டை சாப்பிடுவது மிகவும் நல்லது. அதுவும் முட்டையை வேக வச்சு சாப்பிடுவது அட்வைசபிள். ஏன்னா ஒரு எக்கை நம்ம ஆம்லேட்டாவோ இல்லை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதும் போது அதில் ஹீட் பட்டு அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் ஈஸியாக டீநேச்சர் ஆகுது. ஸோ பாயில்டு எக் வந்து ஒரு பெஸ்டான சாய்ஸ்ன்னு சொல்லலாம். அகெயின், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக்கை எடுத்துக்கிறது ஒரு குட் சாய்ஸ். ஸோ தட் நம்மளுக்கு அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி அதோடைய ஃபுல் எனர்ஜி த்ரூஅவுட் த டே நம்மளுக்கு கிடைக்கும். எக்கில் மட்டும்தான் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் சரியான அளவில் இருக்குது. எக்கோட ப்ரோட்டீனை நம்ம ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பருப்பு வகைகள் சாப்பிடும்போது அதிலிருந்து 50-60% ஆஃப் ப்ரோட்டீனை நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணிக்க முடியும். இதுவே ஒரு மீன் இல்லாட்டி சிக்கன், மட்டன் சாப்பிடும்போது அதிலிருந்து 70-85% ஆஃப் ப்ரோட்டீனை நம்ம உடம்பால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு முட்டை சாப்பிடும்போது அதில் இருக்கிற 6-7 grams ஆஃப் ப்ரோட்டீன் நம்ம உடம்புல கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகிக்க முடியும். அதனால தான் இதை நம்ம ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன்னு சொல்கிறோம். ஸோ இந்த வின்டர் சீசனில் டெய்லி ஒரு எக் எடுத்துக்க அட்வைசபிள். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சிக்கன். டேஸ்டியான அசைவ உணவு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்தில் வர்றது இந்த சிக்கன் தான். ஏன்னா இது அவ்வளோ ருசியாக இருக்கும். அண்ட் இந்த சிக்கனில் கொழுப்புகள் குறைவாகவும் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாகவும் இருக்குது. இது நம்மளுடைய உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. பட் எந்த விதத்தில் இல்லை எப்படி சாப்பிட்றோன்றது பொறுத்து தான் அதோட கம்ப்ளீட் நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சிக்கனை நாள் கணக்கில் வச்சு பயன்படுத்துவாங்க. அது தப்பு. கூடவே சிக்கனை அளவுக்கு அதிகமான எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்றதும் நல்லது அல்ல.
சிக்கனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக சிக்கனை வேக வச்சோ இல்லை சிக்கன் ஸ்டூவா இல்லை சிக்கன் சூப்பாக குடிக்கும்போது அதோட கம்ப்ளீட் நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பிகாஸ் அந்த கம்ப்ளீட் நியூட்ரியன்ஸ் தான் நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சிக்கனில் அதிக அளவில் ஜிங்க், செலீனியம், வைட்டமின் B5, வைட்டமின் B6, கால்சியம், பாஸ்பரஸ் இருக்கிறதுனால இது நம்ம ஓவரால் ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டாக அமையுது. சிக்கனில் சிஸ்டீன் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிட் இருக்குது. அண்ட் இந்த அமினோ ஆசிட் நம்ம லங்ஸ்ல இருக்கிற மியூக்கஸ் கன்ஜெஷனை ரிடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சிக்கன் சூப்ல கார்லிக் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி சாப்பிடும் போது அது நம்மளுக்கு ஒரு நேச்சுரலான ஆன்டிபயோட்டிக் அண்ட் ஆன்டி பாக்டீரியலா செயல்படுது. இந்த குளிர்காலத்துல வரக்கூடிய சளி, இரும்பல், காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். சோ சிக்கன் சூப் இந்த வின்டர் சீசனுக்கு ஒரு பெஸ்டான சாய்ஸ் சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பருப்பு வகைகள். இந்த பருப்பு வகையில் பல ஆச்சரியமான நன்மைகள் இருக்குது. சோயா பீன்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட் இருக்கிற ஒரே பிளான்ட் சோர்ஸ் ப்ரோட்டீன்னு இதை சொல்லலாம். அண்ட் இந்த சோயா பீன்ஸில் ஃபோலேட், ஃபைபர், அயன், கால்சியம், மெக்னீஷியம் போன்ற சிறந்த சத்துக்கள் அடங்கியுள்ளன. சோயா பீன்ஸ்லேருந்து வர டோஃபுவை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஏன்னா இதில் அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. கொண்டக்கடலை, கிட்னி பீன்ஸ் போன்ற பருப்பு வகையில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால இதை நம் உணவு முறையில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பாலை வந்து ஒரு குட் ப்ரோட்டீன் சோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ வார்மான மில்கில் மஞ்சள் தூள், மிளகு, பனக்கற்கண்டு சேர்த்து குடிக்கிறதுனால நம்மளுக்கு வைரஸ் எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியாக்களை எதிர்க்கும் தன்மை கிடைக்கும். சளி, இரும்பல், தொண்டை கரகரப்பு போன்ற பிரச்சனைக்கு உடனடி நிவாரணமாக இது இருக்குது. மஞ்சள் கலந்த பாலை குடிக்கும் போது நம் உடலோடைய உஷ்ணம் அதிகரிக்கும். இதனால நம்மளோட நெஞ்சு சளி மற்றும் சைனஸ் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் ஃபார் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. நன்றி.